வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம சகலகலாவல்லி மாலையுடைய 10 பாட்டுக்கும் அர்த்தம் பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம வந்து அடிவரும் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு போல் அந்த பாட்டு 10க்கும் அர்த்தம் புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு படிக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இன்னைக்கு இந்த பாட்டுக்கு மொத்த பாட்டுக்கும் அர்த்தம் சொல்ல போகிறோம். நான் முதல் பாட்டுக்கு ஆல்ரெடி அர்த்தம் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இதில் நான் ஒரேதான் சொல்லிட்டேன்னா 10க்கும் ஒரே இடத்துல அர்த்தம் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் எல்லாத்தையும். இப்போ பாட்டுக்குள்ளே போகலாம். வெண்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்தாமரைக்கு தகாது கொலோ, சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. இந்த அந்தாதியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்கிற ரெண்டு வரிகளுடைய அர்த்தத்தை முதல்ல எடுத்துட்டு முதல் ரெண்டு வரிக்கும் அர்த்தத்தை பின்னாடி போட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம், அர்த்தங்கள் கிளியராக புரியும். பாட்டு அப்படியே தான் இருக்கணும், ஆனால் அர்த்தத்தை மட்டும் நீங்கள் பிரித்து மாற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பின்னாடி இருக்கிறது பார்த்து கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் இருக்கிறது என்னென்னு பாருங்கள். சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. என்ன சொல்ல வர்றாருனா, சகம் அப்படின்னா ஜகம்னு சொல்லுவோம் உலகத்துக்கு, சகம் ஏழும்னா ஏழு உலகங்கள். இவர் வந்து மேலே இருக்க ஏழு உலகத்தை மட்டும் சொல்லியிருக்காரு, கீழே ஒரு ஏழு உலகங்கள் இருக்குது. இப்போ பூமிக்கு மேலே ஒரு ஆறும் பூமிக்கு கீழே ஒரு ஏழும் இருக்குது. இவர் பூமிக்கு மேலே பூமியும் பூமிக்கு மேலே இருக்கிற ஆறு கிரகங்களை பற்றி சொல்லியிருக்காரு, ஆறு உலகங்களை மட்டும். ஸோ அதான் சகம் ஏழும், ஏழு உலகங்களை அழித்து கொடுத்து உண்டான். உண்டான் அப்படின்னா ஆன்லே கிருஷ்ணா படுத்திருந்தார் இல்லையா பெருமாள், அப்போ வந்து ஒரு வாய்க்குள்ள உலகத்தை வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துலேயும் வந்து அவர் வந்து வாய்க்குள்ள உலகத்தெலாம் வச்சு காட்டுவார். ஸோ பெருமாள் அப்படின்ற விஷ்ணு உண்டான் உறங்க, அவர் வந்து இப்படி பாம்பல் இப்படி தூங்கிட்டு இருப்பார் இல்லையா, அதான் உறங்க. ஒழித்தான் பித்தாக, இந்த உலகத்தை கடைசியாக அழிக்கிறது ஒழிக்கிறது யாருன்னா அது பரமசிவன். ஸோ அவரை பித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து பித்து பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் அவர், அதனால பித்தன் அவருக்கு ஒரு பேர் உண்டு. இவர் என்ன சொல்ல வர்றாருனா, ஏழு உலகங்களையும் படைத்தவர், சாரி ஏழு உலகங்களையும் காக்கிறவர் தூங்கிட்டு இருக்கார், அதை அழிக்க போறவர் பித்தனாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். உண்டாக்கும் வண்ணம் கண்டான், இந்த உலகங்களை உண்டாக்குறது பிரம்மா, திரிமூர்த்திகளில் பிரம்மா வந்து உலகங்களை உருவாக்குறார். அவருடைய சுவைகொள் கரும்பே, அவருடைய மனைவியே சகலகலா வல்லியேன்னு முதல்ல சொல்றார். ஸோ இவங்கள்லாம் அப்படி இருக்கும்பொழுது பிரம்மாக்கு மனைவியானவங்களே சகலகலாவல்லியே. அடுத்து முதல்ல இருக்கிறத படிக்கணும். இப்போ வெண்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்தாமரைக்கு தகாதுகளோ அப்படின்னு க்வெஸ்சன் மார்க், அதாவது கேள்வி கேட்குறாரு. என்ன அப்படின்னா, சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உட்கார்ற இடம் எதுன்னா வெள்ளை தாமரை, வெள்ளை தாமரையில் தான் உட்காந்துருப்பாங்க அவங்க. அதே மாதிரி அவங்களோட பாதத்தையும் வெள்ளை தாமரையில் வச்சுருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய மனசும் வந்து வெள்ளை தாமரை மாதிரி எவ்வளோ வெள்ளை வெளியேறுன்னு நல்லா அப்படியோ இருக்குதான், என்னுடைய மனசை நீங்கள் தாமரையாக எடுத்துகிட்டு வந்து உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார் இவர். அதான் அந்த மாதிரி உட்காரக்கூட தகாதுகுலோன்னு சொல்லி கேள்வி கேட்குறார் இல்லையா, ஏன் என்னுடைய மனசு அந்தளவுக்கு நல்லா இல்லையா, ஏன் என்னுடைய மனசில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறார். இதுதான் முதல் பாட்டுடைய அர்த்தம். இப்போ முழுசாக அர்த்தம் சொல்லிடுறேன் இந்த பாட்டுக்கு. ஏழு உலகங்களையும் அழித்து உண்ட திருமால் தூங்கிட்டு இருக்காரு, சிவன் அழிக்கிற சிவன் பித்தரா இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது படைக்கின்ற பிரம்மாவுடைய மனைவியாக இருக்கும் சகலகலா வல்லியே, என்னுடைய மனசான தாமரப்பூல நீங்க வந்து உட்காரக்கூடாதா, என்னுடைய மனசான தாமரப்பூல உங்களுடைய பாதங்களை பதிக்க கூடாதா, அது தகாதா, ஏன் அப்படி பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்கிறார். இதான் முதல் பாட்டு அர்த்தம். இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாம். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய், பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே, கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. இதில் அவர் சரஸ்வதியை வர்ணிக்கிறார், எப்படி இருக்காங்க சரஸ்வதின்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாம் சொல்கிறார்.
ஃபஸ்ட்டு பங்கையாசனத்தில் கூடும். திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, பங்கயம்னா தாமரை, தாமரையில் அமர்ந்திருப்பவர்களே பசும்பொற் கொடியே. அதாவது கொடி அப்படின்னா அவங்களுக்கு க்ரீப்பர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, சாஃப்டாக நீளமாக இருக்கும், அதைத்தான் வந்து சொல்கிறார். அந்த மாதிரி சாஃப்டாக நீளமாக இருக்கிறவங்களே, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் ஐம்பால் காடு. ஐம்பால் காடுன்னா அந்த காலத்தில் வந்து முடியை வந்து அஞ்சு விதமாக பிரித்து தான் சடை பின்னுவாங்க. அந்த மாதிரி காடு போன்ற குந்தலை உடையவர்களே அந்த மாதிரி வந்து அதாவது ஐந்து விதையான அந்த சடை பின்னு சொன்னேன் இல்லையா, அஞ்சு அஞ்சு இது போட்டு தான் பின்னுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பின்னி இருக்கிற குந்தலை உடைய சரஸ்வதியே. இப்போ மேலே கதை படிக்கணும். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்த்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் பாடுற பாட்டில் சொல்லுக்கும் சுவை நல்லா இருக்கணும், பொருளுக்கும் சுவை நல்லா இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, சொற்சுவைனா எதுகை மூணு நேயத்தோடு சொல்கிறது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா, முதல் வரி நாடும், அடுத்த வரி பாடும், அடுத்த வரி கூடும், அடுத்த வரி காடும், இப்படி ஆரம்பிக்கிறது இல்லையா, நாடு பாடு கூடு காடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிதமிக்காக இருக்கிறதுக்கு தான் சொற்சுவைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம படிக்கிற பாட்டுக்கு பொருட்சுவை, அது அர்த்தம் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். இப்போ சொல்கிறார் இல்லையா, தாமரையில் இருக்கிறவங்களே என் நெஞ்சில் உட்கார, என் நெஞ்சம்ன்ற தாமரையில் உட்காரக்கூடாதெல்லாம் கேட்குறாரு இல்லையா, அதுதான் பொருட்சுவை. இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாற்கவி பாடும் பணியில் பணித்தருள்வாயின்னு சொல்கிறார். நாலு கவி அப்படின்னா தமிழ நாலு கவிகள் இருக்குது. ஒன்று ஆசுக்கவி, ஒன்று மதுரக்கவி, ஒன்று சித்திரக்கவி, ஒன்று வித்தாரக்கவி, இப்படி நாலு கவி இருக்குது. இதில் ஆசுக்கவி அப்படின்னா என்னென்னா, யாருமே இது வரைக்கும் பாடாத ஒரு விஷயத்தை பாடுறது, அதே மாதிரி சொல்லாத ஒரு அர்த்தத்தை அந்த பாட்டுக்கு சொல்கிறது, அப்படி சொல்கிறது தான் ஆசுக்கவி. கஷ்டமான ஒரு பாட்டு, இது வரைக்கும் யாருமே சொல்லாததுன்னு சொல்லி சொல்லணும், அந்த பாட்டுக்கு அர்த்தமும் யாரும் சொல்லாத மாதிரி சொல்லணும். அதுக்கடுத்து மதுரக்கவி. மதுரம்னாலே வந்து இனிப்பு சுவை அப்படின்லாம் அர்த்தம். ஸோ மதுரக்கவி அப்படின்னாலே ரொம்ப சுவையாக இருக்கிற பாடல்களை உருவாக்குறது. அடுத்து சித்திரக்கவி. சித்திரம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ட்ராயிங்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு பாட்டை வந்து ஒரு ட்ராயிங் மாதிரி, ஒரு தேர் மாதிரியோ இல்லை ஒரு பாம்பு மாதிரியோ இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த பாட்டில் அந்த வரிகள் அப்படியே படித்தா தான் அந்த பாம்பு மாதிரி வரும், இல்லைன்னா தேர் மாதிரி வரும். இப்படிலாம் இருக்குது, தேர்பந்தம், தேர்பந்தனம் இருக்குது, நாகபந்தனம் இருக்குது, கருடபந்தனம் இருக்குது. இந்த மாதிரி கருடபந்தனம்ன்றது பறவை மாதிரி உருவாக்குற ஒரு பாட்டு. அந்த பாட்டை மொத்தமாக எழுதி வச்சோம்னா பறவை மாதிரியே இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணுறது சித்திரக்கவி. இதுவும் கொஞ்சம் கஷ்டம். இது நான் சொல்கிற நாலு கவியுமே கஷ்டம்தான், இதில் வந்து ஆசுக்கவி சித்திரக்கவினா ரொம்பவுமே கஷ்டம். லாஸ்ட்டில் இருக்கிறது வித்தாறு கவி. இப்போ கூட தமிழில் விஸ்தாரம்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், இஸ் போட்டு, அதுதான் வித்தாரம். வித்தாரம்ன்ற தமிழ் வார்த்தைக்கு விஸ்தாரம்னு போடுறதுனால அது பியூர் தமிழ் கிடையாது, சான்ஸ்கிரிட் மிக்ஸ் பண்ணிடுறோம். பட் வித்தாரம்ன்றதான் கரெக்டான வார்த்தை. ஸோ இந்த வித்தாரம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து விஸ்தாரம்ன்ற வேர்டுக்கு என்ன சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் பெரிய இடம்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் விஸ்தாரம்னு சொல்லுவோம், பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடல்கள் எப்படி இருக்கும்னா, பெருசாக இருக்கும், பல வகையான பாவகையை சேர்ந்துருக்கும். இப்போ திருக்குறள்லாம் இருக்கு இல்லையா, 1330 குறள் இருக்கு இல்லையா, பெருசாக எழுதியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வித்தாரக்கவி மாதிரி தான். அதெல்லாம் நிறைய பாட்டுகள் எழுதுறது, பலவிதமான விஷயங்களை பற்றி பேசுறது, அதுதான் வித்தாரக்கவி. இப்படி நாலு வகையான கவிகள் இருக்குது, அந்த நாளும் எனக்கு வரணும்னு சொல்லி கேட்குறாரு அவர். ஸோ இப்போ மொத்தமாக பார்த்துருவோமா, அதாவது கொடி போல் இருக்காங்க சரஸ்வதி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கூந்தல் வந்து காடு மாதிரி இருக்குது, அதை சடையாக அஞ்சு வகையான சடையாக பிரித்து போட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற சரஸ்வதியே எனக்கு பொருட்சுவையும் சொற்சுவையும் கொடு, அது மட்டும் இல்லாமல் நாலு கவியும் பாடுறதுக்கு திறமையை கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ரெண்டாவது பாட்டு. இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி குழந்தைகளே.